இந்த மாடல் வந்து ஒண்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் வந்து ஒண்டர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி மாடல் வந்து அல்லு டிலக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லு டிலக்ஸும் இதுவும் சேம் தான். அல்லு டிலக்ஸ் வந்து ஃபைபர் கவர் வராது, இதில் வரும் ஒண்டர் ஸ்டிச்சில். மற்றபடி எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. அதில் வர டைமும் இதில் வர டைமும் ஒன்று தான், சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஃபைபர் கவர் வரும், அதில் வராது, ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன், சரிங்களா? ஃபஸ்ட் எப்படி பாபின் எப்படி வைண்ட் பண்ண போகிறோம் சொல்லி பார்த்துக்கலாம். டூ, இங்கே வந்து யூட்டர்ன் வரும், ஜஸ்ட் இங்கே யூட்டர்ன் வந்தால் போதும், சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா டூல்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல வந்து பிளாஸ்டிக் தான் போடணும், பாப்பி ஸ்டீல் போடக்கூடாது, சரிங்களா? பிளாஸ்டிக் போட்டீங்கன்னா தான் ப்ராப்ளம் வராது. அதே போல அல்ல, அந்த பழைய மிஷின்ல இருக்கிற பாபின் கேஸ்ல இருக்குல்ல, அது வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது. இதுல வர பாபின் கேஸ் கூட பாபின் கூட ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இதுல வரது மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது, சரிங்களா? அந்த பாபின் கேஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ நான் எப்படி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். ஒரு அஞ்சு தடவை சுத்தி ஒரு அஞ்சு தடவை சுத்திட்டு இந்த வீல வந்து வெளில எழுக்கணும். சைட்ல வர வீல வந்து வெளில எழுக்கணும். இப்போ காலில் ப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஒயர் போட்டுட்டு அதே போல இங்க இருக்குல்லையா ரெண்டு ஆப்ஷன், இங்க இங்க இது எப்படி கிளீன் பண்றது எல்லாமே வந்து செப்பரேட்டா வீடியோ இருக்கும் உங்களுக்கு. அதை ஏதாவது சிக்காச்சு அப்படின்னா அதை பார்த்துக்கோ, நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் அது வீடியோலாம் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே, லிங்க் சென்ட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்ல. ஃபஸ்ட்டு த்ரெட்டு போட்டுட்டு இங்கே த்ரெட்டு ஒன் டூ டூ வந்து இங்கே எப்படி வரணும், சரிங்களா? இப்போ அதே வழியிலே கீழே வந்துட்டு இங்கே யூட்டர்ன் வரணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வீல் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த ஷாஃப்ட் வந்து மேலே வரும், ஓகேங்களா? மேலே வந்த பிறகு இங்கே ரைட்டில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு, இங்கே யூட்டர்ன் போட்டிருப்பாங்க, இங்கே ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இப்படி ரைட்டில் போயிட்டு தான் இப்படி லெஃப்ட்டில் வரணும், சரிங்களா? இப்போ அண்ட் டவுன், அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த லிவர் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இப்படி வந்துட்டு இந்த கொக்கியில் மாட்டிடணும், சரிங்க? லிவர் இருக்கும், அது கீழே வந்து இது கொக்கியில் மாட்டிடணும். இந்த லிவர் இருக்கேன் இல்லையா, இந்த லிவருக்குள்ளே இப்படி வந்து அப்புறமா இந்த கொக்கியில் மாட்டிடணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நீல் ஃபுல்லாக வந்து அப் பண்ணிக்கணும், நீலோட பொசிஷன் ஃபுல்லாக மேலே வர வச்சுட்டு டவுன் பண்ணிங்கன்னா ஒன் ஆட்டோமேட்டிக் த்ரெட்டர் எப்படி போடுறதுன்றது ஒன் டூ, சரிங்களா? அப்புறம் த்ரீ எல்போ மாதிரி மாட்டிட்டு ஃபோர், அப்புறம் கொஞ்சம் கீழே முன்னாடி கொக்கி போல இருக்கும், அதுக்கு முன்னாடி தூக்கிட்டீங்களா லாக் ஆயிடும் உங்களுக்கு. அப்படி இழுத்தீங்கன்னா பின்னாடி வந்து எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. அந்த ரெண்டு த்ரெட் பின்னாடி வந்த ரெண்டு த்ரெட் பண்ணிட்டுமா ஒருவாட்டி அப் டவுன் லிவர் இருக்கும், இந்த சைடில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் அப் டவுன் லிவர்.
சரிங்க. ஃபஸ்ட்டு இப்போ பாபின்ல த்ரெட்டு மேலே எடுத்துருவோம், ரொட்டேட் பண்ணிங்கன்னா பாபின்ல த்ரெட்டு மேலே வந்துடும். ஓகே, போதும் எல்லா மிஷினில் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு பின்னாடி எடுத்து விட்டுருவேன். ஸோ ஃபஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு செலக்டடு, இது லென்த்து செலக்டர் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நார்மல் ஸ்டிச் ஆகும், நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வரும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் சி வச்சிங்க அப்படின்னா ஜிக்ஸாக் புரியுது உங்களுக்கு, ஜிக்ஸாக் ஓகேங்களா. இல்லை லென்த்து கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா 0.5 ஆமாம் கிட்ட தெரியுதா. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச்னு சொல்லுவாங்களே, இதில் வந்து எம்ப்ராய்டிங் ஃபுட்டர்லாம் இருக்கும். எம்ப்ராய்டிங் ஃபுட்டர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த எம்ப்ராய்டிங் ஃபுட்டர்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எம்ப்ராய்டிங்லாம் போடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரேம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச்னு சொல்லுவாங்க, இதை வச்சு தான் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டிச் வச்சு பண்ணுறோம் சரிங்களா. இது நார்மல் ஜிக்ஸாக்கு, இது நார்மல் ஸ்டெயிட் ஸ்டிச்சு, இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச். இதுலேயே லென்த்து வந்து டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். லா இப்போ இந்த ஸ்டெயிட் ஸ்டிச்சே லா லென்த் வந்து தூரம் வேணும் கிட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனால் நார்மல் வந்து 2 தான் வைக்கணும். இது செலக்டடு, என்ன ஆப்ஷன் வேணும் இது செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிவர்ஸ் ஓகேங்களா. இப்போ சி ஏ முடிச்சாச்சு, இப்போ சிக்கு வந்தாச்சு, சி வந்து நார்மலாக போட்டிங்கன்னா ஜிக்ஸாக் ஆகும். இப்போ இந்த ஃபுட்டர் எப்படி ரிமூவ் பண்ண போறீங்கன்றதை பார்க்க போறீங்க. இதை பின்னாடி இதை ப்ரெஸ் பண்ணணும், இந்த பக்கம் காமிக்கணும் தெரியுது உங்களுக்கு பின்னாடி. இந்த பின்னாடி ஒரு லிவர் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும் சரிங்களா. வெளில எடுத்துடும், வெளில எடுத்துட்டு உள்ள இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ஆமா, நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க, காமிச்சிக்கணும் காமிச்சு. அந்த லிவரை முதல்ல மேலே தூக்குங்க, அந்த லிவரை மேலே தூக்கிட்டு அதை தூக்கிட்டு இப்போ பின்னாடி ப்ரெஸ் பண்ணுங்க. மேலே தூக்கிட்டு ஆள் தான் பின்னாடி ப்ரெஸ் பண்ணுங்க. வீந்துருச்சா ஆள் தான், வெளில எடுத்துருங்க. அதே போல் எப்படி மாட்டணுன்றதையும் சொல்கிறேன், இப்படியே பிடிச்சிக்கோங்க. இதுதான் பீக்கோ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, தெரியல உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா நீங்க பீக்கோ ஃபுட். இங்கே ஒரு மைனஸ் மாதிரி இருக்குல்ல பீக்கோ ஃபுட்டில் ஹோல்ஸ், அதே போல் இங்கே ஒரு மைனஸ் மாதிரி இருக்கா ஹோல்ஸ் தெரியுதுங்களா. அந்த இந்த மைனஸும் அந்த மைனஸும் சேமாக வைக்கணும். ஓகே, வெச்சு நீடில் வெயிட். ஆமாம், டவுன் பண்ணீங்கன்னா லாக் ஆகிடும், லீவர் டவுன் பண்ணி. ஆமாம், ஓகே ஓகே, டவுன் பண்ணால் லாக் ஆகிடும். இப்போ அப்படி பின்னாடி எடுத்துட்டு இப்போ ஸ்டிச் பண்ணலாம். ஆப்ஷன் வந்து சி வைக்கணும், 2 வைக்கணும். இந்த ஃபுட்டுக்கு இதான் ஆப்ஷன் வைக்கணும் நீங்கள் சரிங்களா. C2 மறக்கக்கூடாது. லைட்டாக லைட்டாக உருட்டின மாதிரி தெரியுது, கிரிக்கெட் காமிச்சிங்க இங்கே லைட்டாக உருட்டின மாதிரி இங்கே ரொட்டேட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பீக்கோ பண்ணி உங்களுக்கு புரியுதுங்களா மேடம். புரியுது, ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பண்ணிக்கலாம் சார். நம்ம ஃபுல்லாக முடிச்சிடுறேன். அதுதான் இது வந்து பீக்கோ, நம்ம சாரி ஓரத்தில் உருட்டி அடிக்கிறோம் இல்லையா அது பண்ணுறது சரிங்களா. ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணணும் திருப்பி. இது வந்து ஹெம்மிங் ஃபுட்டர்னு சொல்லுவாங்க தெரியுது உங்களுக்கு, இது பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது வந்து ஹெம்மிங் ஃபுட்டர் சொல்லுவாங்க. இதை எப்படி ரிமூவ் பண்ணவோ அதே சேம் டைப் தான் சரிங்களா. அதே போல் தான் இதுலேயும் லாக் பண்ண போகிறோம். இங்கே மைனஸ் மாதிரி இருக்கா ஹோல் தெரியுதா, அதே போல் மைனஸ் மாதிரி இருக்கா இங்கேயும் ஹோல், இரண்டுத்தையும் சேமாக வச்சுட்டு டவுன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் உங்களுக்கு சரிங்களா. அப்புறம் பின்னாடி எடுத்து விட்டுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கணும். ஸோ 1 அகெயின் 2 எனக்கு நான் ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஃபோல்டு பண்ணணும், 1 2 அகெயின் பேக் ஆன் ஸ்டெப் 3. இது வந்து ஹெம்மிங்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்புறம் இந்த எட்ஜில் தைக்கணும், பிளாஸ்டிக் வந்து இந்த ஓரமாக வரணும் சரிங்களா. ஆப்ஷன் வந்து ஈ வைக்கணும், ஈ வச்சுட்டு 2 வச்சிங்க அப்படின்னா ஸ்டிச் ஆகும். இந்த பிளாஸ்டிக் வந்து கீழே இறங்கக்கூடாது, மேலே தான் இருக்கணும், மேலே தான் இருக்கணும். கீழே இறங்கிச்சுன்னா தப்பாக வரும் உங்களுக்கு, அதை அயன் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாது உங்களுக்கு கிளாத் வந்து சரிங்களா. அயன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகினே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் வரும் இல்லையா, இந்த வெளில பாயிண்ட் பாயிண்ட்டாக அந்த மாதிரி அது கீழே இறங்கினா அந்த இடத்துல ஒரு ஸ்டப் ஆகிருக்கு, மற்றபடி மேலே ஆத அந்த இடம் வந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு ஹெம்மிங் ஆப்ஷன் வந்து ஈ வைக்கணும், 2 வைக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் அதே போல் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ரொட்டேட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுறது எதுக்கு, நீடில் மேலேயும் கீழே வரதுக்கு. நான் டாபியும் டீட்டெயிலாக புரியல, இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு மீடியம் மேலேயும் கீழேயும் வருது. வரும், ஆமாம் சரிங்க. இது வந்து காஜா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, இதுவும் அதே போல் லாக் பண்ணிட்டோம்.
இதுதான் உக்கார வைக்கிறது, உங்களுக்கே போய் தெரிஞ்சிடும் உக்கார வைக்கிறது சரிங்களா. இது ஜாஜாக்கு ஆப்ஷன் வந்து அல்லு டிலக்ஸ் அதே சேம் தான். இது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏதிக்குங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படியே ஏதிக்குங்க. ஜாஜா வந்து இந்த புரியல சார், எத்தனை வாங்க ஒரு நோட் பண்ணி எப்படி ஃபஸ்ட்டு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இங்கே உள்ள ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்டோட ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உள்ளுக்கிற ஏரோ மார்க் வந்து ஃபார்வர்ட் ஐப் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எவ்வளோ தூரம் பட்டன் சைஸோ அந்த பட்டன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மேலே இங்கே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒன் இங்கே வைக்கணும் சரிங்களா. ஏக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒனில் வைக்கணும், கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு நேராக தான் வைக்கணும் சரிங்களா. ஏ வைக்கிறீங்கனாலும் இந்த பாயிண்ட்டுக்கு நேராக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த காஜா வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை, இங்கே லென்த் வந்து 0.5 வைக்கணும். ஸோ ஏ பிஃபோரில் இருக்கிற ஒன் வைக்கணும் எழுதிக்கோங்க ஆப்ஷனு. அதுக்கப்புறம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 ஃபஸ்ட்டு ஆப்ஷன் காமிச்சிக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ண சொல்லுவோம், ஸ்டிச் ஆகிட்டே இருக்கும் இருக்குமோ. அது நம்ம கட் பண்ணனும், எடுத்து நம்ம கட் பண்ணோம். இதுக்கே சீம் ரிப்பன்லாம் கொடுத்துருப்பாங்க, இதா சீம் ரிப்பன் சொல்வாங்க. ஓகே கொஞ்சம் தூரம் எடுங்க, அப்பதான் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துட்டீங்கன்னா காஜா வந்துடும் தெரியுதா. ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படி. தாய் என்ன திணக்கலையா, அது எந்த உப்பு சரிப்பா இல்லையா இது வந்து ஜிப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஜிப்ஃபுட் வந்து நார்மலாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, டீத் ஒரு சைடு இந்த பக்கம் வச்சு கிளாத் இந்த பக்கம் வச்சு தைக்கிறது அது உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் ஏ வச்சு தைக்கணும். பைப்பிங் வந்து இந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் தனியாக ஃபுட்டர் இருக்கும், அதை வச்சு தான் பண்ண முடியும். ஆமாம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டர் இருக்கும் பைப்பிங்க்கு. இது இப்போது பழைய மிஷின் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இது வந்து டிஃப்ரெண்ட், இது வந்து எந்த பக்கம் இருக்கும், இந்த காலியான எம்டி சைடு இந்த பக்கமாக இருக்கும் பழைய மிஷினில். இந்த மிஷினில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் சரிங்களா. இந்த மிஷினில் பைப்பிங் வந்து வராது மேக்ஸிமம், ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இல்லை பண்ணலாம். ஆனால் பட் வந்து இந்த மிஷினுக்கு தனியாக பைப்பிங் ஃபுட்டுன்னு சொல்லி கேட்லாக் கொடுத்துருப்பாங்க, அது பண்ணினா உள்ள த்ரெட் வச்சு பைப்பிங் பண்ணுறது. அது நீங்கள் ஆர்டர் கம்பெனியில் தான் ஆர்டர் கொடுக்கணும் நீங்கள். நான் சொல்கிறேன் அது எப்படி புக் பண்ணுறது லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. இது வந்து எம்ப்ராய்டிங் கேதரிங் பண்ணுறதுனா ப்ளவு பாப்பா கவுன்லலாம் ஃப்ராக்ல வைப்பாங்களா ஃபில்ஸ் வைக்கிறது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம் ப்ளவுஸில் ப்ளவுஸ் பஃப் இருக்குல்ல அங்கே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓவர்லாக் பண்ணுறது, டார்னிங் பண்ணுறது, எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுறது, பீடிங் மணி வச்சு தைக்கிறது, அந்த மாதிரியான ஐட்டம் இருக்கும். இது லாஸ்ட் வந்து பைப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது வந்து பைப்பிங் தைக்கிறது. ஸோ இதெல்லாம் இதில் வந்து ஒரு 5 ஃபுட்டாக மேக்ஸிமம் தேவைப்படும். ஸோ இந்த 5 வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும், அதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தைக்கிற ஸ்டிச்சிங்க்கு வந்து கண்டிப்பாக 5 தேவைப்படும். ஸோ அந்த 5 மட்டும் வீட்டு யூஸ் பண்ணால் அந்த 5 இருக்கு. இது வந்து பைப்பிங் ஃபுட்டு, பைப்பிங் ஃபுட்டு இங்கே போட்டிருக்கு. சென்டர்ல வைக்கணும், பிளஸ்லயோ இல்ல கொஞ்சம் மைனஸ்லயோ வைக்க கூடாது. சென்டர்ல வச்சீங்கன்னா மீடியமான தைல், பிளஸ்னா கொஞ்சம் பெரிய தைல், மைனஸ்னா சின்ன தைல். நம்ம இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் இல்லையா, ஒன்னு பொடி தைல, டூனா கொஞ்சம் பெருசு, த்ரீனா ஒன்றும் பெருசு, அந்த மாதிரி தான். ப்ளஸ்னா பெரிய தேல், மைனஸ்னா சின்ன தேல். ஸோ இதுக்குள்ளே தான் அட்ஜஸ்ட்மெண்ட், சின்னதாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் மீடியம் வந்து எஸ்எஸ்ல வச்சுருங்க நீங்கள் சரிங்களா. எஸ்எஸ்ல வச்சுட்டாலே இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடும் ஆப்ஷன். இப்போ நீங்கள் ஏபிசிடி எது வச்சாலும் உங்களுக்கு கீழே தேல் தான் வரும். இது எல்லாமே டிசைன்ஸ் தான். ஜி அதுக்கு அதுக்கு மாதிரி ஜி வந்து ஓவர்லாக் பண்ணுறது இங்கே லாஸ்ட் ஆப்ஷன். அது ஓவர்லாக் ஃபுட்டு இந்த மிஷினில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதெல்லாம் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஓவர்லாக்லாம் பண்ண முடியும் உங்களால். ஓவர்லாக்லாம் அந்த டைலரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரெட் கலர் த்ரெட் போட்டு, ரெட் கலர் மிஷினில் மூணு த்ரெட் போட்டு பண்ணுவாங்களே, அந்த மிகவும் இந்த மிஷினில் பண்ணலாம். அல்லூர்லேயும் பண்ணலாம், இது ஒன்று சுவிட்சிலையும் பண்ணலாம். ஆனால் ஃபுட்டு மட்டும் வாங்கணும். ஆமாம் ஒரே த்ரெட்ல மூணு தைல் வரும் சரிங்களா.
அதே போல இது வந்து ரிவர்ஸ் அடிக்கிறது, இது வந்து த்ரெட் டென்ஷன், மற்றபடி எல்லாமே சேம் அதே தான். ஆயிலிங் எப்படி பண்ணுங்க? ஆயிலிங்லாம் எத்தனை நாள்ல பண்ணுங்க? ஆயிலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு நாளைக்கு அவ்வளோ தைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஒன் வீக் ஒன் டைம் கொள்ளலாம், இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒன் டைம் கொள்ளலாம், இல்லை மாதமே நீங்கள் ரெண்டு மூணு ப்ளவுஸ் தான் தைப்பீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர மூணு மாதன்றது உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன், அதை பார்த்து பண்ணுங்கள் நீங்கள். அது பண்ணுறேன். ஓகேங்களா? சும்மா இங்கே மட்டும் போட்டால் போதும், இங்கே பார்த்துங்க ஆயில் போடுற இடம் வந்து இங்கே, இங்க மட்டும் சும்மா ரெண்டு மூணு டிராப் போட்டா போதும். அதுக்கப்புறம் ஆமா சும்மா இங்க அப்படி போட்டாலே டீத்துல போட்டாலே உள்ள போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் இந்த இடத்த இதை ரிமூவ் பண்ணிடுங்க சரிங்களா. இது ரிமூவ் பண்ணிட்டு இது பாபின் கேஸ் வெளியில எடுத்துட்டு அப்புறமா தான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் ஷெட்லயே கழிஞ்சிரும். அது கழிட்டு உள்ள மட்டும் அப்படி ஆயில் போட்டாலே போதும் சரிங்களா. இப்ப கிரீஸ் எல்லாம் ஆயில் எல்லாம் பூசிலே வச்சிருப்பாங்களா, இப்ப ரிமூவ் பண்ண தேவையில்லை. நீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரம் போன பிறகு நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன் நான், அதை சேவ் பண்ணிக்கோங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி க்ளோஸ் பண்றது, எப்படி ஓபன் பண்ணி ரிமூவ் பண்றது. ஏதாவது